நான் இஸ்ரேல் ஜெபசிங், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி. வெஸ்ட் பெங்கால் கேடரில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு இப்போ ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான கோச்சிங்கை நடத்திட்டு வரேன். இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்னா என்ன, யார் எழுதலாம், அதை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாம்னோடனே நீங்களாம் என்ன நினைப்பீங்க, ஐயோ ஐஏஎஸ் எக்ஸாமா, அதெல்லாம் ஐஐடி படித்தவங்க இல்லை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தவங்க அவங்களால தானே பாஸ் பண்ண முடியும், நம்மளாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்பீங்க. நான் அந்த மாதிரி ஐஐடியிலேருந்து வந்தேன்னா இல்லைனா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன்னா பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கூல் டைம்லலாம் இந்த 10th 11th 12th அந்த ஜுரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் என்னுடைய ஜுரம் என்னென்னா டாக்டர் ஆனுன்ற ஒரு ஜுரம், எப்படியாவது அந்த வெள்ளக்கோட்டை போடணும், ஒரு நாள் ஒரு ஹார்ட் சர்ஜன் ஆகணும். ஸோ இந்த கனவோடையே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். 10th மார்க் வந்துச்சு, பெருசாலாம் வாங்கலை. உடனே நான் என்ன யோசிச்சேன், 11th 12th பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ 11th முடிஞ்சுது, 12th முடிஞ்சுது. 12th மார்க் வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுவும் பெருசாக இல்லை. சொல்லப்போனால் எங்கள் அம்மா அப்பாவுடைய கனவு அது. ஸோ எங்கள் அம்மாலாம் அழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க, பரவாயில்லடா இதுலன்னா என்ன, நீ பேசாமல் ஒரு ஐஏஎஸ் ஆகிடு, கலெக்டர் ஆகிட்டா டாக்டருங்களுக்கெல்லாம் மேலே இல்லை அப்படின்னாங்க. ஸோ அப்போத்துக்கு அவங்க எனக்கு அது ஒரு ஆறுதலுக்கு தான் சொன்னாங்க, கலெக்டர் ஆகு ஐஏஎஸ் ஆகுன்னு. சரி நானும் சரி ஒரு நாள் ஆயிடுவோம் அப்படின்ட்டு நானும் அதோட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் மாறி தமிழ்நாட்டில் உள்ள முக்கால்வாசி ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவோம், என்ஜினியரிங் போவோம். நானும் என்ஜினியரிங் போய் சேர்ந்தேன் ஒரு ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜில். அங்கே பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த காலேஜ் பசங்களுக்கெலாம் தெரியும், நிறைய சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க கோஷ்டி தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன், அரியர்லாம் வச்சேன். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க ஃபைனல் இயரில், ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ், அசோக் லேலன் அவங்களாம் வந்த முதல் ரவுண்ட்லேயே நல்லா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் தெரியாமல் அந்த காலேஜில் வந்தோடனே நம்மளுக்கு ஒரு ரக்கம் உழைக்கும் தெரியுமா. ஸோ ரிஜெக்ட் ஆனால் அதில் என்ன அப்படின்னு ஒரு சந்தோஷமாக வெளியில் வந்து அந்த எங்கள் கேங்கோட பேசிக்கிட்டு இப்படியே வாழ்க்கையை வெட்டியாக கழித்தேன். காலேஜ் முடித்ததுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டி ஆஃப் த லைஃப் தெரிஞ்சுது, அந்த உண்மை நிலை. அதுக்கப்புறம் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்கல்ல, என் கூட இருந்தவங்க நிறைய பேர் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ், அசோக் லேலன்லாம் நல்லா பிளேஸ் ஆகிட்டாங்க, 30,000 40,000 அப்போத்துக்கு சம்பளம், அது நல்ல சம்பளம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அமெரிக்கா போயிட்டாங்க எம்எஸ் படிக்கிறதுக்காக. ஸோ நான் பார்த்திங்கன்னா வேலையை தேடி சுற்றி 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 எத்தனையோ, என்ன பேப்பரில் எதை பார்த்தாலும் உடனே அப்ளை பண்ணிடுறது. ஒரு 6 மாதம் 8 மாதம் ஆச்சு வேலையே கிடைக்கல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 51 எஸ்டேட்டில் வேலைக்கு அப்ளை பண்ணு, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரி, ஒரு எஸ்டேட்னா 51 எஸ்டேட் ஒரு சின்ன சின்ன கம்பெனி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. அங்கே போனேன், அங்கே போனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் டெக்னிக்கல் ரவுண்டில் எனக்கே என்னை வேலை எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க புரிய வச்சுட்டாங்க. ஸோ நம்ம ரெக்கமெண்டேஷனில் போனால் கூட நமக்கு கிடைக்காதுன்ற உண்மை நிலை புரிஞ்சுது. அதுக்கப்புறம் 1.5 வருஷம் வேலையே இல்லாமல் இருந்தேன். கடைசியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ், ஸ்ரீராம் காலேஜ்னு இந்த வேப்பம்பட்டு திருவள்ளூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே வந்துட்டு 2,750 ரூபா சம்பளம், மாத சம்பளம் வரியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, என் கூட இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா 30,000 40,000 நல்ல நல்ல கம்பெனியில், நான் 2,750 அக்செப்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் கிடைச்சதை விடக்கூடாது, சேர்ந்துட்டேன். என்னுடைய வேலை பார்த்திங்கன்னா டீச் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த லேப் வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இப்படி என்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் தான் புரிஞ்சுது, இப்போ ஒரு சொந்தக்காரங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறோன்னு வைங்களேன், அங்கே எல்லாம் கேட்பாங்க என்ன பண்ணுற, எவ்வளோ சம்பளம் அப்படின்போது நமக்கே ஒரு மாதிரி ஒரு கூச்சமாக இருக்கும். அப்போ என்ன தான் பண்ணலாம் வாழ்க்கையில் முன்னேற அப்படின்போது நான் அந்த 12th ஸ்டாண்டர்ட் அப்போ சொன்னேன் பார்த்திங்களா, 12th ஸ்டாண்டர்ட் அன்றைக்கி ரிசல்ட் அன்றைக்கி எங்கள் அப்பா பேசாமல் நீ ஐஏஎஸ் ஆயிரண்டா அப்படின்னு சொன்னது, அதை ஏன் நம்ம இப்போ பண்ணக்கூடாது, ஐஏஎஸ் ஆகிட்டா எல்லாம் தான் நம்மளை மதிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி அப்போ தான் இந்த பரீட்சையை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவோம்ல, கூட இருக்கவங்கக்கிட்ட நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறேன்னு, உடனடியாக எல்லோரும் சொல்ல பதில் என்னென்னா, தேவையில்லாத வேலை இது, இதெல்லாம் ஐஐடியில் படித்தா கூட எல்லாராலையும் வாங்க முடியாது, ஐஐடியில் உள்ள கோல்டு மெடலிஸ்ட் தான்ப்பா வாங்குவான், நீ ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுற, பேசாமல் எம்இ கேட் எழுதி எம்இ எழுதி இந்த லெக்சரர் வேலையில் அப்படியே இன்னும் சீனியராக, இதெல்லாம் உனக்கு இந்த ஐஏஎஸ்லாம் அதெல்லாம் அறிவாளிங்களுடைய பரீட்சை அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, சரி அறிவாளிங்களுடைய பரீட்சையாக இருக்கட்டும், நம்ம முயற்சி தான் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இந்த பரீட்சையை நானும் எழுத ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா முதல் 2 அட்டெம்ப்டில் ப்ரிலிமினரி எக்ஸாம் தாண்டினேன், ஆனால் மெயின்ஸில் தோல்வி அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸும் பாஸ் பண்ணி
ஆல் இண்டியா 294 ரேங்க் வாங்கினேன். அதாவது இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு என்னென்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், ரயில்வே அக்கௌண்ட்ஸ், போஸ்டல், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான துறைகளுக்கெல்லாம் உள்ள இது. ஸோ எனக்கு கிடைச்சது வந்து ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ். கிடைச்ச உடனே அப்படி ஒரு சந்தோஷம், எனக்கு எங்கள் குடும்பத்தாருக்கு எங்கள் அம்மா அப்பாக்கெலாம் அவ்வளோ சந்தோஷம், பரவாயில்லையே பாஸ் பண்ணிட்டானே அப்படின்னு எனக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு ஆச்சரியம். எப்படிடா, ஏன்னா இது ஐஐடி பசங்களால் தானே பாஸ் பண்ண முடியும், நம்ம படித்ததோ ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், அதையும் ஒழுங்காக படிக்கல, அரியர்லாம் வச்சோம், சரி அப்படின்ட்டு போயிட்டு பரோடா, அதாவது குஜராத்தில் இருக்கிற பரோடாவில் ஒரு பேலஸ், அங்கே தான் ட்ரைனிங் இருக்கும் ரயில்வே ஸ்டாஃப்க்கு. ஸோ நானும் ரயில்வே ஆஃபீஸராக அங்கே போனேன், பெரிய சந்தோஷம், ஃப்ரீ பாஸு, செகண்ட் ஏசியில். அங்கே போய் சேர்ந்தோடனே முதல் நாளே அந்த டீச்சிங் எங்களுடைய டெப்டி டைரக்டர்னு வாங்க, அந்த ட்ரெயினிங்க்கு இன்சார்ஜ், அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த பரீட்சை, அதாவது இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமை திருப்பி எழுதணும்னா, அப்போ எல்லாருமே நம்ம ரயில்வேக்கு போகணுன்னு எழுதலை, நம்ம ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஃபாரின் சர்வீஸ் ஆகணும் தானே எழுதியிருப்போம், அதனால் மற்ற சர்வீஸில் இருக்கவங்க திருப்பி எழுதுவோம். ஸோ யாரெல்லாம் திருப்பி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ உடனடியாக உங்களுக்கு 1 இயர் லீவ் விதவுட் பே தரோம், நீங்கள் கிளம்பி போயிடலாம். ஆனால் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த பரீட்சை எழுதக்கூடாதுன்னு பாண்டு கொடுக்கணும், அப்படின்னா இருங்க, இல்லைன்னா கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. ஏறக்குறைய பாதி பேர் கிளம்பிட்டாங்க. மிச்சம் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோருக்கு அவங்களுடைய அட்டெம்ப்ட் முடிஞ்சிருச்சு, அதாவது யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அவங்களால எழுத முடியாது. ஆனால் நான் இல்லை இல்லை நான் இங்கே இருக்கிறேன், பாண்டு கொடுக்குறேன்னு சந்தோஷமாக கொடுத்தேன். ஏன்னா எனக்கு என்னென்னா ஏற்கனவே நமக்கு எப்படி கிடச்சிது இந்த பரீட்சையை பாஸ் பண்ணோன்னு தெரியல, அதில் இது வேறு நம்ம பாட்டுக்கு லீவ் விதவுட் பேன்னு போயிட்டு நாளைக்கு நீ லீவ் போனனால உனக்கு புது திடீர்னு கவர்மெண்ட் ரூல் வந்து உன்னால் இனிமேல்லாம் வர முடியாதுன்ட்டா, கிடச்சதை விடக்கூடாதுன்னு 1 வருஷம் பாண்டு கொடுத்து ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அசாமில் போஸ்டிங். அப்போ திருப்பி எழுத ஆரம்பித்தேன். திருப்பி எழுதுனா அப்போ பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா 59th ரேங்க் ஐஏஎஸ். ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், எல்லாரும் இது ஐஐடி ஐஏஎம் படித்த பசங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பசங்களால் தான் பாஸ் பண்ண முடியும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நம்ம அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மசூரியில் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே தான் ட்ரைனிங் நடக்கும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருக்கும். ஸோ அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 80% ஆஃபீஸர்ஸ் நாங்களை கிளியர் பண்ணவங்க பார்த்திங்கன்னா யாரும் ஐஐடியோ ஐஐடியிலும் இருந்தாங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜும் இருந்தாங்க, ஆனால் அவங்களாம் 10-20%. 80% மக்கள் அங்கே இருந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சாதாரணவங்க, என்னோடவும் பின்தங்கினவங்களாம், நிறைய பேருக்கு இங்கிலீஷில் ஒரு லைன் கூட பேச தெரியாது, ஆனால் எல்லாராலையும் இந்த பரீட்சையை பாஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த பரீட்சை அப்போ நம்ம இவ்வளோ நாள் கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தோமே, ஐயோ இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் மிகப்பெரிய அறிவாளிகள் தானா, அவங்க கோல்டு மெடலிஸ்டால் தான் ஆக முடியுமா அப்படின்னு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வெறும் மாயை, அது வந்து ஒரு தவறான தகவல். நீங்கள் இன்றைக்கி எந்த நிலையில் இருந்தாலும், நீங்கள் பெரும்பாலானோர் 12th எழுதிட்டு இப்போ காலேஜுக்கு என்ட்ரு ஆக போகிறீங்க, எந்த காலேஜ் போனீங்கனாலும் என்ன டிகிரி எடுத்திங்கனாலும் உங்களால் இந்த பரீட்சையை பாஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இந்த பரீட்சையை பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு புது இது இருக்கணும். நான் ஏற்கனவே இருந்த மாதிரியே இருந்தோன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது. நான் இந்த பரீட்சையை நான் சொன்ன மாதிரி அந்த லெக்சரர் வேலை போய்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ அவமானங்கள், வெறும் 2,750 சம்பளத்துக்கு அவன் போய்கிட்டு இருக்கான், மற்றவங்களாம் கூட இருந்தவங்களாம் எங்கேயோ இருக்கிறான் அப்படின்னும் போது நான் இந்த பரீட்சையை எப்படி அணுகுனேன்னா, ஒரு கடலில் ஒருத்தரை தள்ளி விட்டுட்டு ஒரு கட்டை கிடச்சிதுன்னா அதை எப்படி பிடிப்போம், உயிர் போனாலும் விடமாட்டோம்ல, அந்த மாதிரி இந்த பரீட்சையை பிடிச்சேன். ஸோ இந்த பரீட்சையை நீங்கள் பாஸ் பண்ணணும்னா உங்கள் அப்ரோச்சை மாற்றணும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய இன்றைய நிலை என்னவாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது.